குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். நம்ம முதல்ல வந்து இம்யூன் சிஸ்டத்தில் வந்து பேரியர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத இதுக்கு முதல் பாகத்தில் பார்த்தோம், அதாவது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். அதுக்கப்புறம் இன்னட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னா அது லேண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுக்கடையில் இந்த காம்ப்ளிமெண்ட்ரி இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிளாசிக்கல் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது வந்து ஜஸ்ட்டு நான் வந்து நேவியோடு கம்பேர் பண்ணி சொன்னேன். நேவி அப்படின்றது வந்து சர்ஃபேஸ் லெவலில் உள்ள நேவி ப்ளஸ் அண்டர் வாட்டர் சப்மரைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து கிளாசிக்கல் ஆல்டர்னேட்டிவ் நம்ம வச்சுக்கலாம். அதை பற்றி நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தெர் ஆர் சம் மேக்ரோ மாலிகூல்ஸ், C1, C2, C3, C4, C5, C6ன்ற மேக்ரோ மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனுடைய பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. எப்படி நேவி வந்து நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பில் இன்வால்வ் ஆகிருக்கோ அதே மாதிரி இதனுடைய பங்கும் நம்மளோட டிஃபென்ஸ் சிஸ்டமான இம்யூன் சிஸ்டத்தில் வந்து முக்கியமாக இருக்குது அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். இப்போ இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் அப்படின்ற பகுதிக்கு வரும்பொழுது, அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து ஒரு முக்கியமான ஒன்றுங்க. எப்படி வந்து ஏர்ஃபோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும் டிஃபென்ஸில், அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒன்று. ஏன்னு சொன்னால் இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தில் வந்து முக்கியமான உள்ளது ரெண்டு செல்ஸ் தான், அதாவது பி செல்ஸ் டி செல்ஸ். இது ரெண்டுமே வந்து லிம்போசைட்ஸை சேர்ந்தது தான். இந்த பி செல்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலாரில் ஆக்டிவாக இருக்கும். எக்ஸ்ட்ரா செல்லுலார் அப்படின்னா இந்த பி செல்ஸ் வந்து ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியே பிளட்டில் அனுப்பிக்கிட்டே இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஆன்டிஜனோட ஃபைட் பண்ணும். இந்த டி செல்ஸ் அப்படின்றது இன்ட்ரா செல்லுலார் லெவலில் வந்து ஆக்ட் பண்ணும். இந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் லெவலில் ஏன் அந்த பி செல்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது, இன்ட்ரா செல்லுலாரில் ஏன் டி செல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பி செல்ஸு அப்படின்றது அதாவது ஒரு பாக்டீரியாவோ ஃபங்கையோ நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சா அதுதான் வந்து நம்ம எலின்னு சொன்னோம். ஒரு எலியோட கம்பேர் பண்ணணும். அது வந்து ஒரு முழு ஆர்கானிசம், அது இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடும். அப்போ அதை வந்து ஈஸியாக ரெகக்னைஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு முழுமையான ஒரு ஆர்கானிசமாக இருக்குது எலி அப்படின்றது. இப்போ எலி வால் மட்டும் வந்துச்சு, எலி இல்லை ஒரு வால், அதனுடைய ஒரு பகுதி மட்டும் வந்துச்சு, இது ஒரு முழுமையான ஆர்கானிசம் கிடையாது, இது வந்து உயிரற்ற ஒரு பொருள், அதனோட எப்படி போராடுறது, அதுதான் வைரஸ். வைரஸ்ன்றது ஒரு முழுமையான ஆர்கானிசம் கிடையாது, அது ஒரு ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் தான், ஜஸ்ட்டு ஒரு ஆர்என்ஏ ஜீனோமோட ஒரு என்வலப் தான். ஸோ அதனோட போராடுறது வந்து இந்த இனர்ட் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு கஷ்டமான காரியமாக இருக்குது. இனர்ட் சிஸ்டம் வந்து நிறையா வேலையெல்லாம் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, கடைசியில் வந்து நம்ம அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு கூப்பிடுது. சப்போர்ட்டுக்கு கூப்பிடும்போது இந்த பி செல்ஸும் டி செல்ஸும் வந்து போகுது, ஹெல்ப்புக்கு போகுது. ஹெல்ப்புக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த ஆன்டிஜன், அதாவது அந்த ஏபிசின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்டிஜன் ப்ரெசன்டிங் செல்ஸ், டென்ட்ரைட் செல்லும் அந்த மேக்ரோபோஜும் கொண்டாந்து கொடுக்குது பாருங்க, அந்த சின்ன சின்ன பார்ட்டிகள். அதை பார்த்த உடனே இதுக்கு ஒரு ஷாக் ஆகுது, ஏன்னா அது வந்து வைரஸ். ஸோ வைரஸ்னாலோ டியூமர் செல்லுனாலோ உடனே வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து அதனோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும். உடனே என்ன பண்ணும், இந்த டி செல்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆகி வரும். டி செல்ஸ் எங்கே மெச்சூர்ட் ஆகுதுன்னா இந்த நெஞ்சு பகுதியில் தைம்ஸ்னு சொல்லுவோம், இந்த தைம்ஸில் இருந்து தான் டி செல்ஸ் வந்து மெச்சூர்ட் ஆகும். இந்த தைம்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 65 மேலே உள்ளவங்களுக்கு வந்து அந்த தைம்ஸ் வந்து சுருங்கி போயிடும். அந்த தைம் சுருங்கிருச்சு அப்படின்னா டி செல்ஸ் மெச்சூர்ட் ஆகாது. அது ஒரு முக்கியமான ரீசன் வந்து நம்ம COVID-19 பார்த்தோம். 65 மேலே உள்ளவங்களாம் ஒரு கடுமையான வந்து இதை ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்ணாங்க. 50% தப்பிச்சு வந்தாங்க, 50% தப்பிக்க முடியலை. அதுக்கு காரணம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தைம் தான், அது வந்து மெச்சூர்டு டீ செல்ஸை வந்து உருவாக்கி வெளியே அனுப்பணும். மெச்சூர்ட் டீ செல்ஸ் வெளியே வரலன்னா அவங்க வந்து தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாது. ஏன்னா டீ செல்ஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒன்று, அது வந்து ஏர்ஃபோர்ஸோட நான் ஒப்பிடுறேன் சரிங்களா. ஸோ இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து பார்த்து ஆன்டிஜனை பார்த்து ஆஹா அவனா நீ அப்படின்னு சொல்லி வேலையை காட்ட ஆரம்பிக்குது. என்ன செய்யுது, முதல்ல இந்த டீ ஹெல்பர் செல்ஸ் இருக்குது பாருங்க, அதாவது இந்த டீ செல்ஸை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். என்கே செல்ஸ்ன்னு சொல்லலாம்,
டி மெமரின்னு சொல்லலாம், டி ஹெல்பர்ஸ்னு சொல்லலாம். இந்த பி செல்ஸுக்கையும் டி செல்ஸையும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்னா, இதனுடைய சர்ஃபேஸில் வந்து ஒரு மாலிக்யூல் ஒன்று இருக்கும், அது வந்து கிளஸ்டர் டிஃப்ரென்ஷியேட் மாலிக்யூல்னு சொல்லுவோம். இப்போ பி செல்ல வந்து CD19 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலிக்யூல் அதனுடைய சர்ஃபேஸில் இருக்கும், டி செல்ஸில் வந்து CD3 அப்படின்னு சொல்கிற ஒரு மாலிக்யூல் வந்து அதனோட சர்ஃபேஸில் இருக்கும். இது ரெண்டாக வச்சு தான் நம்ம வந்து டி செல்ஸும் பி செல்லையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். இப்போ இந்த மூணு செல்லுலையுமே வந்து என்கே டியூமர் சாரி டி மெமரி டி ஹெல்பர் இது மூணுலையுமே CD3+ வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா. ஆனால் இது மூணு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது அப்படின்னாக்க, என்கே செல்னா கிளஸ்டர் டிஃப்ரென்ஷியேட் 8+ CD8+ இருக்கும், டி ஹெல்பர் செல்ஸில் வந்து CD4+ இருக்கும். ஸோ இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த டி ஹெல்பர் செல்ஸ் என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, பி செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஏன்னா அது வந்து TH2, TH1, TH2. TH1 வந்து பி செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. பி செல்ஸுக்கு வந்து சாதாரணமாக இந்த டி ஹெல்பர் செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது, அதாவது ஒரு பாக்டீரியா வரும்போதெல்லாம் ஹெல்ப் பண்ணாது. வைரஸ் வந்து அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடும் போது மட்டும்தான் இந்த டி செல் வந்து ஹெல்ப் வரும், இல்லாட்டா அது சும்மா நீ பார்த்துக்கன்னு சொல்லிடும். அப்போ பி செல் வந்து தன்னிச்சையாக, அதாவது டி டிபெண்ட் இல்லாமல் தன்னிச்சையாக தானாக பி செல் வந்து செயல்பட்டு ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸ் எல்லாம் போய் அந்த பாக்டீரியாவை சூழ்ந்து அப்படியே சாப்பிட்றோம் இல்லைங்களா. ஆனால் இந்த வைரஸ்ன்ற வைரஸ் உள்ள என்ட்ரு ஆகும்போது மட்டும் இந்த டி செல் ஹெல்பர் செல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஹெல்ப் பண்ணும்போது இந்த பி செல்ஸ் இருக்கு அது பிளாஸ்மா செல்லாக உருவெடுத்து ஏகப்பட்ட ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளிகிட்டே இருக்கும். அதாவது எப்படி ஒரு ஆர்டிலரி ஃபயர் இருக்கோ, டப்பு டப்புன்னு ஆர்டிலரி பீரங்கி அடிச்சுக்கிட்டே இருக்குமோ, அது மாதிரி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணி தள்ளிடும். எப்படி ஏர்ஃபோர்ஸில் வந்து மிசைல் போட்டுகிட்டே இருக்காங்களோ அது மாதிரி கண்டினியூஸாக ஆன்டிபாடிஸை அனுப்பிகிட்டே இருக்கும். இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஒய் ஷேப்பில் இருக்குங்க. ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம இந்த கேம்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த ஜி இருக்குது பாருங்க, GAM, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆன்டிபாடி, IgG, IgA, IgM, IgE, IgDன்னு சொல்லி இப்படி சொல்லலாம். இந்த IgEன்னு சொல்கிறது தான் வந்து இந்த பேரியர்ஸில் இந்த செக்ரேஷன்ஸில் ஃபுல்லாக அவங்க தான் இருப்பாங்க சரிங்களா. IgM வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, IgM ப்ரொடியூஸ் ஆணுச்சு அப்படின்னு சொன்னாக்க அந்த அதாவது ஒரு லாங் டைம் எடுக்கும். அந்த அதுக்கப்புறம் அந்த IgG வந்து ஷார்ட் டைத்தில் ப்ரொடியூஸ் ஆகிரும். IgM வந்து ஒரு வீக்கான ஒன்று, IgG வந்து ஸ்ட்ராங்கான ஒன்று. ஸோ IgG தான் ரொம்ப முக்கியம் இந்த ஆன்டிபாடிஸ்லே. அப்போ இந்த டி மெமரி என்ன பண்ணும், இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டத்துக்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன், அதாவது அந்த எந்த ஆன்டிஜன் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய வேலையை வந்து அந்த அந்த ஆன்டிஜன் வந்து என்ன மாதிரி ஆயுதங்களை வச்சுருக்குது, என்ன மாதிரி என்சைம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணோம், அதை எப்படி அட்டாக் பண்ணலான்னு திட்டம் வகுத்து, அதாவது இந்த பிளாக் கேட்டுன்னு சொல்லுவாங்களே கருப்பு புனைப்படைன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணால், ஒரு பஸ்ஸை வந்து ஹைஜாக் பண்ணாலும் அது எப்படி வந்து அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்களே, அது மாதிரி இந்த ஸ்பெஷலைஸ்டு தான் வந்து இந்த இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம். அப்போ இந்த அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த டி மெமரி வந்து மெமரைஸ் வச்சுக்கும், அதாவது வந்தவங்க வந்து என்ன ஆயுதங்கள் வச்சுருந்தாங்க, என்ன மாதிரியா என்ன ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி அப்படின்ற அந்த 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 எவிடன்ஸ் எல்லாமே வந்து மெமரியில் வச்சுக்கும், அதாவது ஒரு ஃபைல் செக்ஷன் மாதிரி இந்த டி மெமரி. பிற்காலத்தில் அந்த அந்த நுண்கிருமியானது திரும்ப நம்ம உடம்புக்குள்ளே வந்தால் உடனே